ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன பார்த்தோன்னா, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதுதான் டிஆர்டிஓலேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே என்ன போனால், சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நீங்கள் தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அடி பார்த்தா 224 வேகன்சி தேவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் எலிஜிபிள் இருந்தீங்க அந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம். லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த வேகன்சி தேவைப்படுது, அதனால நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டிக்னோ அப்படி சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஃபயர்மேன், அப்புறம் அதர் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதர் போஸ்ட்டில் நிறைய போஸ்டிங் இருக்குது, அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் போஸ்ட்டில் இந்த கிளர்க்கு, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், ஸ்டோர் அசிஸ்டன்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபயர் சொல்லியிருக்காங்க, ஃபயர்மேன், ஃபயர் ஆஃபீஸர் இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது. இந்த தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுன்னு தெரிவிக்கிறாங்க. அது என்ன பார்த்தோம்னா, 10th முடிச்சிருக்கணும் இல்லைனா 12th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் நீங்கள் எல்லாரும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஏஜ் லிமிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் 18, மேக்ஸிமம் 27 சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்பீங்க, அந்த அலாரமாக ட்ரை பண்ணலாம். அதில் உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 20,000 64,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா உங்கள் போஸ்டிங் என்னென்னு உங்களுக்கு தெரியாது, அந்த போஸ்டிங் கிடைக்கும் போது தான் உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் இதுதான் சேலரி அப்படின்றது, மினிமம் 20,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 65,000 வரைக்கும் இருக்கு வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதில் சேலரி பற்றி நீங்கள் கவலைப்படுறோம்னா, ஒரு பெஸ்ட் சேலரியாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் தான் செலெக்ஷன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்குது, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்குலாம் ஃபீஸ் ஃப்ரீ, ஃபீஸ் 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர் கேண்டிடேட் இருக்காங்கல்ல, ஆல் அதர் கேண்டிடேட், அதர் கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 100 ரூபா, மீதியிலாம் எல்லாருக்கும் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 15/10/2019 கடைசி டேட்டு. அதனால் நீங்கள் கடைசி டேட்டில் அப்ளை பண்ணுறதோட முன்னாடி அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் PDF வரும், அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேறு டவுட் எதனா இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.